ஹாய் கிஷோர், ஆக்சுவலி நேற்று வர முடியல, ஜாயின் பண்ண முடியல லைவ்னால. அதனால தான் இன்னைக்கு ஒரு ப்ரிவ்யூ மட்டும் எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா நேற்று நானுமே எல்லார மாதிரி தான் சஞ்சு சாம்சன் வந்து நாட் அவுட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் தான் அந்த டாப் ஆங்கிள் வியூவில் காட்டியிருக்காங்க. அண்ட் இவரு நேத்து வந்து பிரபு சொல்லியிருந்தாரு இன்னும் ஒரு மூணு நாள் ஆங்கிள் பாத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ரீப்ளே அப்படிங்கறதால கடகடன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னு பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு க்வெஷ்சன்ஸ் வருது, தப்பான டிசிஷன் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இது கூட இப்போ அவங்க ஒரு அந்த டாப் ஆங்கிள் வியூல இருந்து பார்த்து அந்த ஸ்பேஸ் இருக்குன்றத காட்டி இருந்தாங்க, ஃபூட்டுக்கும் அந்த பவுண்டரி லைனுக்கும்னா யாரும் பெருசா இதுக்கு இவ்வளவு டிபேட்டே பண்ணிருக்க போறது இல்ல. அந்த ஆங்கிளே போவாம அவங்க எதை வச்சு கன்க்ளூசிவா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, அங்க ஷேக் ஆகல அந்த பவுண்டரி குஷன். சோ அது ஷேக் ஆகல அப்படிங்கிறப்போ அது வந்து படல போல அப்படின்னு ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அவங்களே நினைச்சிட்டு உடனே கொடுத்துட்டாங்க. ஆனா அது நிறைய பேர் வந்து ட்விட்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க மூவ் ஆகுறப்ப கொஞ்சம் லைட்டா நகருதுன்னு. அது ஆக்சுவலி நகருல, அந்த அந்த காலோட ஷேடோ வந்து அது மேல படுது, அதனால அது அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா டாப் ஆங்கிள் வியூல இருந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களா, அப்ப வந்து போட்டு காட்டியிருக்காங்க டாப் வியூல. நான் அதை அட்டாச் பண்றேன், அதுல கிளியராக கேப் இருக்கு டோஸ்க்கும் அந்த குஷனுக்கும்னு தெரியுது. ஸோ வந்து அது அவங்க இந்த ஸ்மார்ட் ரீப்ளே மூலியமா கடகடன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதாலதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இந்த ஸ்மார்ட் ரீப்ளேன்னு சொல்லிட்டு இவங்க சீக்கிரமா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போ என்ன ஆகுது, சப்போஸ் வந்து அந்த குஷன் பட்டிருக்குன்னா இப்போ அது பின்னாடிதான் வந்து டெஸ்ட் பண்ணாங்க, செக் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே செக் பண்ணி தான் நமக்கும் அதை காட்டியிருப்பாங்க, அங்கே கிரவுண்ட்லயும் காட்டியிருப்பாங்க. சங்ககாரோ இல்லை சாம்சனோ அங்கே போயிட்டு பேசியிருக்கலாம் சான்சஸ் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க கடகடன்னு ஒரு டெசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்றப்பதான் இந்த மாதிரி நடக்குது. அதனால இப்போ வந்து அது சப்போஸ் வந்து அந்த டாப் பட்டிருக்கு அது வந்து சிக்ஸ் அப்படின்னா மேட்சோட ரிசல்ட்டே மாறி இருக்கலாம். இதுக்கு முன்னாடியும் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல அந்த நோ பாலுக்கு பெரிய டிபேட் நடந்தது, கரெக்டா தப்பா திருப்பி ரிவ்யூ போகணுமா வேணாமா அப்படின்னு. ஸோ அன்னைக்கும் அவங்க பாத்தீங்கன்னா 1 ரன்ல தான் தோத்தாங்க ஆர்சிபி. அன்னைக்கு மேட்சும் மேபி ஆக்சுவலி அது நோ பால் தான் அப்படின்னு கன்க்ளூசிவா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க அப்புறமா நிறைய பேர். ஸ்டில் அது ஃபேன்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு அப்பவே 2-3 வாட்டி செக் பண்ணி ஒரு ஒரு டெசிஷன் கொடுக்கலாம். அது வந்து இந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். மேபி அன்னைக்கு ஆர்சிபி அது அவங்க ஃபேவரா போயிருந்துன்னா அந்த 1 ரவுண்ட் டிஃபீட் வந்து அவங்களுக்கு கிடைக்காம அவங்க இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல பிளே ஆஃப் சான்சஸ் இன்னும் ஹையா இருந்திருக்கும். நேற்று மட்டும் அது வந்து இவங்களுக்கு போயிருந்தது ஆர்ஆருக்கு போயிருந்ததுன்னா டிசியோட பிளே ஆஃப் சான்சஸ் டவுன் ஆயிருக்கும். ஸோ எந்த டீம் பிளே ஆஃப்க்கு வராங்க வரமாட்டாங்கன்ற காம்பினேஷனே சேஞ்ச் ஆகுற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றது இந்த மாதிரி டிசிஷனுங்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா 2-3 ஆங்கிள் பார்த்து அதுக்கப்புறமா ஒரு டெசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு தோணுது. இதுதான் மெயினா சொல்லணும்னு நினைச்சேன் லாஸ்ட் மேட்ச் பத்தி. எனக்கு நீ சொன்னமா அந்த வீடியோ தெரியல, நேற்று மேட்ச்ல குமார் சங்ககரா வந்து குஷன் நகருதுன்னு சொல்லல, லைட்டா கால் பட்டு, நான் கூட கால் பட்டு தான் சொல்லுவேன், நகராது. நம்மளோட காலோட லாஸ்ட் எஜ் பட்டுனா நகராது, நல்லா பட்டா மட்டும்தான் அது மூவ் ஆகும். அதனால அவர் குமார் சங்ககரா டச் ஆச்சுடா நகர்ந்ததுலாம் சொல்ல வரல, நானும் பார்த்த வரைக்கும் டச் ஆன மாதிரி தான் தெரிஞ்சுட்டு அந்த வீடியோ கரைச்சிடா தெரியல. ஓவரால் வீடியோ படம் பார்ப்பேன் இல்ல, அதுதான் ஆக்சுவலி என்ன விஷயம்னா நான் அது மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு கீழே ஆங்கிள் இருந்து காட்டுறப்போ என்ன ஆகும், கால் படுற மாதிரி தெரியும். மேல ஆங்கிள் இருந்து காட்டினாதான் காலுக்கும் இதுக்கும் காலுக்கும் பவுண்டரி லைனுக்கும் கேப் இருக்கான்னு தெரியும். அந்த ஃபுல் வீடியோ காட்டியிருக்காங்க, அவர் மூவ் பண்ற வீடியோ ஃபுல்லாவே டாப் ஆங்கிள் காட்டியிருக்காங்க, படல. அதனாலதான் இதை ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இந்தியா ஃபுல்லா எல்லாரும் ட்விட்டர்ல எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அவுட் இல்ல அவுட் இல்ல அப்படின்னு சொல்லி. அது அவங்க முதல்ல பண்ணிருக்கலாம், பட் அங்கேயே கேமரா ஒன்று இருந்தது, அவர் அந்த கேட்சும் வந்து அவரு அவங்களோட டக் அவுட்ல தான் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல அவர் பார்த்து அங்க பட்ட மாதிரி அவர் சொன்னாரு. ஓகே, அந்த வீடியோ பார்த்தா தெரியும், எனக்கும் ஐடியா இல்ல. ஓகே, ஆமா அது வீடியோ வந்துருச்சு, இப்ப நான் வீடியோ அட்டாச் தான் பண்ண போறேன், போட்டோ ஸ்கிரீன்ஷாட்ஸ் அட்டாச் பண்ண போறேன். அவர் கையை தூக்கிட்டு இப்படி மூவ் ஆறது ஒரு ஒரு போஸ்டரா எடுத்து காட்டியிருக்காங்க. இப்போ இதை பத்தி பேசின எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் நேற்று கமெண்ட்ரி முடிச்சுட்டு தானே வந்து பேசியிருப்பாங்க, எல்லாருமே அது அவுட் தான், கிளியர் கேட்ச், எக்ஸ்ட்ராடினரி கேட்ச்னு தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த எவிடன்ஸ் கிடைச்சிட்டதால அதை அவங்க முதலே பண்ணிருக்கணும். அண்ட் நீ இன்னொன்னு சொன்னதுமே அந்த ஒய்டா ஒய்டு இல்லையா ரோமன் பவல் அப்படின்னு சொன்னது, அதுலயுமே இன்னொரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா 0 டிகிரியில ஸ்ட்ரெயிட்டா காட்டினாதான் அது வந்து ஒய்டா இல்லையான்னு தெரியும். அவங்க காட்டின ரீப்ளேவே எப்படி இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கு.
ஸ்டம்ப் எப்படி இருக்குன்னா ரைட் சைட்ல தள்ளி இருக்கப்போ பால் உள்ள வர மாதிரி தான் தெரியும், லெப்ட் சைட்ல தள்ளி பார்த்தா பால் வெளியே போற மாதிரி தெரியும். ஃப்ரண்ட் ஆங்கிள் கரெக்டா இருக்கு கேமரா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப், பேக் ஆங்கிள் கரெக்டா இல்ல, அதுவுமே வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் தான். சோ அதுவுமே கரெக்டா போக முடியாது, அவங்களுக்கு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடைக்கலன்றதால அம்பையர்ஸ் காலுக்கே போயிட்டாங்க, அதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது கரெக்ட் கேமரா ஆங்கிள் போஸ்டர் இல்ல பேக் கேமரா. ஓகே, அண்ட் நேத்து ஆர்ஆர் பண்ண மிஸ்டேக்னு எனக்கு சொல்லணும்னா அவங்க டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ண நினைச்சதா, ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசியோட ஸ்ட்ரென்த்தும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்ல ஸ்கோர் அடிச்சு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்றதா தான் இருந்திருக்கு. அது மட்டும் தான் ஏதாவது சொல்லணும்னா சொல்லணும். அதுவே அவர் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்ல சஞ்சீவ் சாம்சன் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து செகண்ட் பேட்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அதனாலதான் போகணும்னு சொல்லி. மேபி அது அவங்களை அவங்க ஒரு வச்சு ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆர்ஆர் வந்து இவங்கள சேஸ் பண்ண விடாம வின் பண்ணியிருக்காங்க, ஸோ அதே மாதிரியே கூட போயிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அது ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைச்சேன். மற்றபடி இன்னொன்று என்னன்னா ஆர்ஆருக்கு இந்த மாதிரி அவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு சப்போஸ் வந்து நமக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல அவங்க மாட்டிக்க போறாங்க மாட்டிக்க போறாங்க அதை வந்து ரூல் அவுட் பண்ண போதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா சாரல் வந்து கடைசி அஞ்சு மேட்ச் அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காரு, அண்ட் அவங்க கீழே யூஸ் பண்ணி காலி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிக்ஸ் பவுலிங் ஆப்ஷன் ஒரு பியூர் பவுலருக்கே போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம், அது அவங்க இந்த மிஸ்டேக்ல இருந்து இப்போ கத்துட்டு இருப்பாங்கன்னு தோணுது. பேக் டு பேக் டிஃபீட்ஸால அண்ட் அடி வாங்கிட்டே இருக்காங்க அவங்க பவுலர்ஸ், அண்ட் டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின்னரை யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரதும் அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க கிளியரா இதுக்கு மேல ஒரு ஒரு சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷன் கிளியர் பியூர் பவுலரே எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் எல்ஐசி மேட்ச் எஸ்ஆர்எஸ் மேட்ச் வந்து நீங்க மூணு பேர் ஏதாவது சொல்லணுமா நீ அந்த மேட்ச் பத்தி? எஸ்ஆர்ஹெச் எல்ஐசி மேட்ச் வந்து நீங்க எல்லாருமே வந்து எஸ்ஆர்ஹெச் வின்னுக்கு போயிருக்கீங்க, ஆனா நிஜமாவே ஆன் பேப்பர்ஸா இருக்கட்டும் இப்ப கரண்ட் ஃபார்மா இருக்கட்டும் எஸ்ஆர்ஹெச் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ என்ன தோணுது எல்ஐசி வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது. எதனால அப்படின்னா பூரான் வந்து கிளிக்கே ஆகாம இருக்காரு, ஒரு லாஸ்ட் த்ரீ ஃபோர் மேட்சஸா ஒண்ணுமே கான்ட்ரிபியூட் பண்ணல பெருசா. ஸ்டாயினிஸாலதான் வின் பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச் வந்து, ஒரு பவுலிங்கால எம்ஐ கிட்ட வின் பண்ணாங்க, பேட்டிங்கால சிஎஸ்கே கிட்ட வின் பண்ணாங்க. அந்த மாதிரி பூரானோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப லோவா இருக்கு. ஸோ பூரான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு வின்க்கு எடுத்துட்டு போவாங்களோன்னு தோணுது. அண்ட் நீங்க வந்து அந்த பாயிண்ட் இதுக்கு மேல இருக்க ஃபிக்சர்ஸ் பார்த்தா எல்எஸ்சிக்கு க்ளோஸ் மேட்சஸ் இருக்கு நிறைய, டிசி கிட்ட விளையாடணும் அவங்களும் வந்து பிளே ஆஃப் சான்சஸோட இருக்காங்க. ஸோ அண்ட் எம்ஐ கிட்ட விளையாடணும், எல்லாமே டஃப் மேட்சஸா இருக்கு. ஸோ எஸ்ஆர்எஸ் கிட்ட வின் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. எஸ்ஆர்எஸ் வந்து பஞ்சாப் அண்ட் ஜிடி கிட்ட ஆட போறாங்க, பஞ்சாப் தான் லாஸ்ட் லீக் மேட்ச் அவங்களுக்கு. ஸோ பஞ்சாப் கிட்ட இந்த மாதிரி ஒரு ரன் ரேட்ல வின் பண்ண இவ்வளோ ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணும் இல்ல இவ்வளோக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து அவங்க அப்ப பிளே ஆஃப்ஸ்க்கு வர சான்சஸ்ல கிடைக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, மேபி தப்பா கூட போகலாம், ஆனா இந்த மாதிரி தான் ஏதோ நடக்குமோ தோணுது. அண்ட் மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு போல ஹைதராபாத்ல, இதுல பெங்களூர்ல விட்டு விட்டு மழை பெய்யுது, ஆனா நேத்துல இருந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு ஹைதராபாத்ல. இப்போ ஸ்பீட் ஆஃப் சேனல்லாம் பேசிட்டு இருக்காங்க, மேபி வந்து மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா 1-1 போயிடுச்சுன்னா ரொம்ப சொதப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. அந்த மாதிரி ஆயிட்டா என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேரும் அப்ப வந்து 7 wins + 1 இதுன்னு வந்தாலே 15 points போயிடுவாங்க. அப்ப ஒண்ணு டிசி இருக்க ரெண்டு மேட்சும் வின் பண்ணி அவங்க ஒரு போயிட்டா ஒருத்தர் வெளியே போறதுக்கு கன்ஃபார்ம் சான்ஸ் கிரியேட் ஆயிடும், இல்லைன்னா டிசியும் உதப்பட்டாங்கன்னா 15 points இவங்க உள்ள போறதுக்கும் சான்சஸ் ஹை ஆயிடுது. ஸோ கடைசியில் அது நேச்சர் டிசைட் பண்ற மாதிரி போயிடும், யாரு நல்ல டீம் யாரு நல்லா பண்ணிருக்காங்கன்றத தாண்டி. ஸோ பார்க்கலாம், நீ ஏதாவது சொல்லணும்னு சொல்லு. மழையால போயிட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிற? கரெக்ட், இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப சொதப்பிடும். அப்புறம் வேண்டிக்க வேண்டியதான் டெல்லி எப்படியாச்சும் லக்னோவை தோக்கடிக்கணும், அப்புறம் லக்னோ இன்னும் ஒரு மேட்ச் இருக்குல்ல அதுவும் தோக்கணும்னு வேண்டிக்கணும். அந்த மாதிரி பண்ணி சென்னை இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிச்சானா உள்ள வர மாதிரி ஆயிரும். ஹைதராபாத்துக்கு இருக்கிற ரெண்டு மேட்சுமே ஈஸியான மேட்ச் தான், இன்னைக்கு விட்டுட்டாலும் அல்ல அவங்க ஒன்னு ஜெயிச்சா நாங்க உள்ள சொல்லி வந்துருவாங்க. அதனால அந்த நேச்சர் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நீ அந்த சொன்ன மாதிரி மூணுல ரெண்டு தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நந்தா ரெண்டு டீம் உள்ள போயிட்டு நம்ம ஆளுங்க டீம் வெளியே போயிடுவாங்க, அதனால வெயிட் தான் பண்ணி பாக்கணும் தான் சொல்லிட்டு நம்ம கையில எதுவும் இல்ல. ஆமா, நான் வந்து நிக்கோலஸ் புரான் முன்னாடி சொன்னதுனால நிக்கோலஸ் புரான் ஒரு கேப்டன்ஷிப் பிக்கா போறேன். அண்ட் பவுலர்ஸ் யாரும் பெருசா நம்ப முடியல. பேட்டிங் நீங்க இந்த ஓவர்சீஸ் பிளேயர் காம்பினேஷன் எஸ்ஆர்எஸ் சொன்னீங்க, நீ சொன்ன மாதிரி எனக்கு யாராவது ஃபருக்கி பத்தி பேசணும்னு யோசிச்சுட்டே வந்து நீ பேசிட்ட செம்ம பாயிண்ட் அது. நானுமே ஃபருக்கி எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு லெஃப்ட் ஆர்மர் நல்லா போடுவாரு, எஸ்ஆர்எஸ் நல்லா பண்ணிருக்காரு,
அண்ட் நியூ பால் ஒரு லீத்தலா இருப்பாரு. சப்போஸ் வந்து கே எல் ராகுல் எல்லாம் தூக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஒரு கேமே கிடையாது அவங்களுக்கு அதுக்கு மேல. சோ ஃபர்ஸ்ட் லெக் பட்ருக்கு ஃபருக்கு எடுத்துட்டு வரணும். அண்ட் மார்க்ரமுக்கு போவாங்களான்னு தெரியல திருப்பியும், இல்லைனா அந்த ஸ்பின்னரே இல்லாம போயிட்டு இருக்காங்க அவங்க. அதனால கிளென் பிலிப்ஸ் ஒரு ரெண்டு ஓவர் தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி கிளென் பிலிப்ஸ் ஆடுறது கூட சான்சஸ் இருக்கு, பாக்கலாம். ஏன்னா எஸ்ஆர்எஸ் அப்படிப்பட்ட டீம் தானே, கண்டினியூஸா தோத்துட்டு இருக்கோம்னா நிறைய சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப ரெண்டு மேட்ச் தோத்துருக்காங்கன்றதால இப்ப யான்சன் மேல கண்டிப்பா கை வைப்பாங்கன்னு தான் தோணுது. அவர் அவ்வளவு ரெண்டுக்கு போறாரு, ஃபீல்டிங்கும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்கிறப்போ ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷன் வரதான் போகுது. அது மார்க்ரமுக்கு போவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல அந்த நம்பர் த்ரீல எல்லாரும் ஃபெயிலியர் ஆகலாம், மார்க்ரமுக்கே போகலாம், அப்படி இல்லைன்னா கிளென் பிலிப்ஸ் கூட போவாங்கன்னு தோணும். அண்ட் யாரும் ஒருத்தர் சொல்லுங்க, அதுவும் நல்ல பாயிண்ட். அவங்க அவங்க பவுலிங்கை விட பேட்டிங் இன்னும் சொதப்பலா இருக்க மாதிரி தெரியுறாங்க. சோ அதனால ஃபரூக்கிக்கு போவாங்களா தெரியல, ஒரு பேட்ஸ்மேனுக்கு தான் போக சான்ஸ் இருக்குன்னு யாரோ சொன்னீங்க, அது ரொம்ப நல்ல பாயிண்ட் தான். சொல்லுங்க. அதே மாதிரி நிக்கோலஸ் குரானுக்கு எனக்கு தோணுச்சு, பட் அவர் பழைய ஹைதராபாத் பிளேயர், அதனால மேபி அவரோட வீக்னஸ் இன்னமும் தெரிஞ்சு வச்சு முரளிதரன் ஏதாச்சும் பண்றாங்கனால்தான் நான் அவரை பத்தி பேசல. நான் பேசியிருப்பேன் நிறைய பாத்துறதுனால ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சேன். லாஸ்ட் சீசன், லாஸ்ட் சீசன் எஸ்ஆர்எஸ் ஆடுறப்ப அபிஷேக் சர்மா ஒரு 4 சிக்ஸ் அடிச்சாரு, வின் பண்ணாங்க 17 ஓவர்ல. ஓ எங்கயோ இந்த மேட்ச் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறப்ப எவ்வளவோ அடிக்கணும், 90 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் 5 ஓவர்ல. அப்ப வந்து இவருக்கு 17th ஓவர் கொடுத்துருவாங்க அபிஷேக் சர்மாக்கு, அபிஷேக் சர்மா கொடுத்தா 4 சிக்ஸ் அடிச்சிருவாரு. ஓகே ஓகே ஓகே, ஒரு 7-8 பால் ஸ்பேர்ல வின் பண்ணிருவாங்க. இது டூ ஆர் டை சிச்சுவேஷன், எனக்கு தெரிஞ்சு கம்மன்ஸ் நல்ல ஒரு ரோல் பிளே பண்றாரு, டூ ஆர் டை சிச்சுவேஷன் நல்லா ஃபாலோ பண்றாருன்னு தோணுது. அதோட பிரபுவும் சொன்னா இது அவங்களுக்கு குவார்டர் ஃபைனல் மாதிரி, ஸோ கோட்டோஃபைன் தோற்று தான் வெளியே தானே, அப்போ கன்ஃபார்ம் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. அதுதான் எனக்கு அந்த கிரவுண்ட் ப்ரெசன்ஸ்னால நான் எஸ்ஆர்ஹெச்க்கு போனேன், ஹைதராபாத் வின் பண்ணுவாங்க, பேட் கம்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணுறாரு, ஃபீல்ட்லேயும் சரி பேட்லேயும் சரி பால்லையும் சரி அந்த பிளேயர்ஸ் கிட்டே இருக்கிற என்வரான்மெண்ட்டும் சரி எல்லாமே நல்லா இருக்கு. கம்பேர் வித் கே எல் ராகுல், கே எல் ராகுல் ப்ரெசன்டேஷன் நல்லா பேசுகிறாரு, உட்காந்து படிச்சுன்னு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு, நான் நல்லா பண்ணிக்கிறேன், என் டீம் 180 தான் அடிக்கும், நான் T20 மாட்டிக்கணும், நல்லா அடிக்கணும், அவ்வளோ பேசின்னு இருக்காரு, பார்க்கலாம். கேஎல் ராகுலும் நல்லா பண்ணுவாருன்னு தான் தோணுது, ஏன்னா அவரும் மஸ்ட் வின் கேம்ஸ், நின்றுவார் ஒரு இல்ல இன்னொருத்தவங்க ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னு தோணுது, ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா வச்சுன்னு இருப்பாரு, அதுதான் பிரச்சனை. அது மத்த பேட்ஸ்மேன் ப்ரெஷர் போட்டு ஸ்டாயினிஸ் பூரான்லாம் அடிக்க போய் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை ஃபாலோ பண்ணாருன்னா நல்லா ஹை பண்ணாருன்னா நல்ல ஹை ஸ்கோரிங் மேட்ச் இருக்கும், ஏன்னா கிரவுண்ட்ல அச்சுட ஆகணும். ஆனா நம்ம இவ்வளவு பேசுறோம், மழை பெய்யுது, மேட்சே நடக்காம கூட போயிடும் போல இருக்கு, அதனால தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அந்த டீம்ல வந்து பேட் கமின்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இருக்காது. மஸ்ட் வின் கேம் நல்லா தான் போடுவாரு. பேட்ஸ்மேன்ல கிளாஸ் தான், அவர் திருப்பியும் ஒரு மேட்ச் ஆடலன்னா அடுத்த மேட்ச் அடிப்பாரு. அண்ட் எஸ்ஆர்ஹெச் பிச்ல நல்லா தான் ஆடி இருக்காரு அந்த கிரவுண்ட்ல. ஸோ கிளாஸ் அண்ட்கே போறேன், பாக்கலாம். மழை வரக்கூடாது, அதான் வீக்னஸ் ஒரு சில தெரிஞ்சிச்சு, அதுதான் பிரச்சனையே. எப்பவுமே சொல்றதுதான், ஒரு சில பேர் இந்த சுத்து கைங்கெல்லாம் வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிச்சு, அதை எப்படியாச்சும் போட்டுருவாங்க. அவர் அவ்வளவு நல்லா ஆடிந்தவரு வேகமா ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டா காலி ஆயிடுறாரு. அக்ஷய் பட்டேல் கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அப்புறம் வேற யாரோ ஒரு டீம் கிட்ட ஸ்பின்ல தான் மாட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் இருக்காரு, 104-105 போடுவாரு. அந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனாவே அது டக்குன்னு ரெடி ஆகி வர முடியாது அவ்வளவு சீக்கிரமா. ஏன்னா இப்போ அவங்க போடுற மாதிரி கை ஆம் வச்சு இங்க போடுறது கால் இருந்தாதான் அந்த பால் பிராக்டிஸ் பண்ண முடியும். இவங்க கிட்ட இருக்க நெட் போல் இவங்க கிட்ட இருக்க போல் அந்த மாதிரி போட மாட்டாங்க. இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஆமே இல்ல, சர்மா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீ மிஷின் வச்சுதான் ட்ரை பண்ணும், மிஷின் வச்சு பண்றது எவ்வளவு எஃபெக்டா இருக்கும்னு எனக்கு ஐடியா இல்ல. அதனாலதான் பிரச்சனையே, அதே மாதிரி ஒருத்தன் போட்டானாதான் இவங்களுக்கு ஒர்க் ஆகும், எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும் நெட்ஸ்லயும் சரி. அதனால எல்லாம் சொல்லுவாங்க நெட்ஸ்ல நல்லா ஆடுறாங்க, இதுல விளையாட மாட்டாங்கன்னா அது ஒரு மெயின் ரீசன் தான். அங்க வர மாதிரி இங்க வராது, ஏன்னா அங்க வர கை இங்க வராது. அங்க மயங்காத 180 போடுறாருன்னா இங்க மிஷின்ல வச்சு போட்டாலும் மிஸ் ஆகும், அதுதான் மெயின். அதுக்காக வெயிட் பண்ணி போட போறாங்கன்னு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளா நின்னு அதுக்குதான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்க மேட்ச் சிச்சுவேஷன்ல எந்த பால் வரும் தெரியாது, நம்ம அப்போ வந்து ரீட் பண்ணி அடிக்கணுங்கிறதுலாம் கொஞ்சம் ஹியூஜ் டாஸ்க் தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் திருப்பி மட்டும் ப்ரிசைஸா சொல்லி முடிச்சிருந்த வீடியோவை, இந்த ஸ்மார்ட் ரீப்ளேஸ்க்காக கடகடன்னு ஒரு டிசிஷனுக்கு வரணும்னு எல்லா ஆங்கிளையும் பார்க்காம கன்க்ளூசிவா இதுதான்பா டிசிஷன் கிளியர் அவுட் நாட் அவுட் கொடுக்காம பண்றது ஃபேன்ஸ் மத்தியிலும் பிளேயர்ஸ் மத்தியிலும் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுது. இதனால ஒரு பிளே ஆஃப் ஸ்பாட்டே வந்து க்வெஸ்சன் மார்க்ல போவோம் அப்படிங்கிற அளவுக்கு டிசிஷன் போகுதுன்னா அவங்க இன்னும் கூட கேர்ஃபுல்லா பண்ணலாம், யாரும் வந்து கேட்க போறது இல்லை. ஏன் இவ்வளோ
ஏன் இவ்வளவு லேட் ஆகுது ஒரு டிசிஷன் கொடுக்கன்னு. கரெக்ட் டிசிஷன் கொடுக்குறீங்களா, அதுக்கு நல்லா அனலைஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். அதுக்கு ஆன்ஃபீல்ட் அம்பையர் கொடுத்ததுக்கே ஓகேன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. டிவி அம்பையருக்கு போறதே இதுக்காக, கன்க்ளூசிவா செக் பண்ணி இதுதானான்னு பார்த்து கரெக்டா கொடுங்க, எல்லாருக்கும் கரெக்டா இருக்கணும், கன்வின்சிங்கா இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கப்போ நான் ஸ்மார்ட் ரிப்ளை போறேன், கடகடன்னு வந்து இனிமே டிசிஷன் கொடுக்குறேன்னு பண்றது பேக் ஃபயர் தான் ஆயிட்டு இருக்கு, இன்னும் புவர் ஆயிட்டு இருக்கு குவாலிட்டி அப்படிங்கறது தான் என்னோட தாட்டு. பாக்கலாம் இன்னி மேட்ச் எப்படி போதோ அதை வச்சு நாளைக்கு ரிவ்யூல வந்து மீட் பண்ணலாம். பை பை பை. இது 7 7 7